வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார்முலா ஒன் ஷேக்கில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் தான் பெஸ்ட்டு, அதே போல் அஃப்ரெஷில் சின்னமன் ஃப்ளேவர் தான் பெஸ்ட்டு. நிறைய பேருக்கு ஷேக் குடிச்சா அடுத்த 1.5 hours பசிக்கும், அப்போது நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார்முலா ஒன் ஷேக் கூட நீங்கள் ஆப்பிள் ஒரு 100 grams நீங்கள் அதில் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பசிக்காது. அதே போல் நைட் ஷேக்கோட நீங்கள் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் இருக்கும். நிறைய பேருக்கு டிஸ்டர்ப்ட் ஆகுது இல்லையா, ஸோ உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் வேணும் அப்படின்னா ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸை ஆட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குங்க, இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் இதில் நிறைய இருக்குது. வெல்கம் டு வெயிட் லாஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நிறைய டிப்ஸும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் ஃபார்முலா ஒன் ஷேக்கில் 9 flavors இருக்குது, இப்போ நியூவா பான் ஃப்ளேவரோட சேர்த்து. இதில் உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு ஷேக்கில் 3 flavors ஆட் பண்ணி சாப்பிட்லாம், சம்டைம் 4 flavors கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இது மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்றதுல என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா, ஒரே மாதிரியான டேஸ்டியில் நீங்கள் சாப்பிட்டுட்டு போர் அடிக்காமல் பார்த்துக்கலாம். செகண்ட் ஒன், உங்களில் நிறைய பேர் ஷேக் மேட் ஆட் பண்ணாமல் வெறும் வாட்டர்லேயே ஷேக் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் 3 types நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களோட டேஸ்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பால் பவுடர் ஆட் பண்ணாமலே உங்களுக்கு நல்ல ஒரு டெலிஷியஸான ஷேக்கை உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணுன்றதுக்காக ஸ்கின் பூஸ்டர் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா, கூட நீங்கள் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடரை மார்னிங் ஷேக்கோட 1 spoon நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 15 days நல்ல ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா, குடல் பகுதி நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் பாடியில் நிறைய டாக்ஸிஸ் வந்து தேங்காமல் வெளியில் வந்து அனுப்பும். அப்படி நம்ம உடம்புல டாக்ஸிஸ் இல்லாமல் இருந்தால் தான் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக தெரியும். டாக்ஸிஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அதனோட வெளிப்பாடு ஸ்கின்ல தான் காட்டும். ஸோ உங்களுக்கு ஸ்கின் நல்லா பொலிவாக இருக்கணும் அப்படின்னா உடம்புல டாக்ஸிஸை ரிமூவ் பண்ணணும். இதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா, ஃபைபர் நிறைய எடுக்கிறது தான். நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க, இதை மார்னிங் எடுக்கிறது தான் வெரி பெஸ்ட். 4th tip என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் ஹை ஆகும், அப்போ தான் வெயிட் குறையும். பட் ஹை ஆகும் பொழுது நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆலோ ட்ரிங்க் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆலோ ட்ரிங்கை 1 liter நார்மல் வாட்டரில் 4 மூடியை கலந்து ஒரு நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களோட பாடி டெம்பரேச்சரை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணும். இதனால் கோல்டு ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் 1 tumblerல் 1 மூடி யூஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது கோல்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் 1 liter வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு டெம்பரேச்சர் லோவாகும், எந்த ஒரு கோல்டு ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபுட் எடுத்து உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சேனல் சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நெக்ஸ்ட் டே.